வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். ஹாய், நான் சந்தியா. எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பாட்டி கிட்ட வந்து என்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வந்து ஒரு ரெசிபி தான் கத்துக்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல எல்லார் வீட்லயும் வந்து செய்யற ஒரு ரெசிபி தான் இது. வந்து நம்ம வந்து செய்யல அப்படின்னா பல பேருக்கு வந்து அன்னைக்கு நாளே வந்து ஓடவே ஓடாது, அப்படிதானம்மா? ஆமாப்பா, ஆமாப்பா. ஓகே, அது என்னன்றது பாட்டிட்ட கேட்டுக்கலாமா? சொல்லுங்கம்மா. காலையில எழுந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் டீ குடிச்சிடணும். டீ குடிக்கிறதே ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க. சரி, அந்த டீயவே நம்ம எப்படி ஆரோக்கியமா குடிக்கணும் இல்லையா, அதனால நான் ஆரோக்கியமான டீ சொல்லி தர போறேன். டீல வந்து இஞ்சி சேர்க்கணும்ப்பா கரெக்டா. இந்த காலையில நமக்கு சாயந்தரம் குடிக்கிறது எப்படியோ குடிங்க, காலையில கட்டாயம் இஞ்சி சேர்க்கணும். காலையில் சுக்கு, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காயின்னு இருக்கு. அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, காலையில் இஞ்சி சேர்க்கறது நல்லது. டீலையும் போடலாம், பொங்கல்லையும் போடலாம், சட்னி அரைச்சாலும் போடலாம். அந்த இஞ்சி அப்படியெல்லாம் சேர்த்து நம்ம சேர்க்கையில் நல்ல பசி எடுக்கும், உடம்புல இருக்க பித்தமெல்லாம் குறையும். அதனால் டீயே ஏற்கனவே கொஞ்சம் பித்தம் தான் சொல்லுவாங்க, அந்த இஞ்சியை சேர்த்து நம்ம செய்யும் போது அந்த பித்தம் குறையும். அதோட நல்ல விசேஷம் இந்த கிராம்பு. கிராம்பு வந்து இந்த ஆக்சிஜன், நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனை தெம்ப கொடுக்கக்கூடியது. பட்டை வந்து நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடியது. ஏலக்காய் வந்து புத்துணர்ச்சியை தரக்கூடியது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம குடிச்சிட்டு புத்துணர்ச்சியாக வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் எல்லாம், வீட்டு வேலை பார்க்கலாம், ஆஃபீஸுக்கு போவங்கெல்லாம் போகலாம். தலைவலின்னு இருந்தாலே தலைவலிக்கு இந்த ஏலக்காய் டீ பிடிச்சா சூப்பராக கேட்கும்ப்பா. அந்த ஏலக்காய் வாசம் தலைவலியை ஓடு ஓடும் விரட்டி போகும்ப்பா. அதனால் அதெல்லாம் போட்டு நம்ம டீ போட்டுடலாமா? போடலாமா. இந்த டீக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். டீக்கு பால் ஊற்றி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். பால் ஒரு 5 டம்ளர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 7-8 டம்ளர் வச்சுருக்கேன் டீ போட போகிறேன். அதுக்கு நான் 5 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை இனிப்புக்கு வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாது. இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், இப்போ இவ்வளோ ரெண்டு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன். பட்டை 2 துண்டு, கிராம்பு 10, ஏலக்காய் 6 எடுத்து வச்சுருக்கேப்பா. பால் இப்போ பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம்ப்பா. ஏற்கனவே நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அது கூட நான் பாலை ஊற்றிக்கிறேன். இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு இதில் ஊற்றுப்பா. ஏன்னா நம்ம அலசி ஊற்றணும் இல்லையா, இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம்ப்பா. இதை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்று, கொஞ்சம் ஊற்று. ஆ, போதும்ப்பா, போதும்ப்பா. இப்போ டீத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ 7-8 டம்ளருக்கு அதே அளவு 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிறப்பா. பெரிய ஸ்பூனா? பெரிய ஸ்பூனாக இருக்கும், குறைச்சிக்கலாமா? சரி, 2, 3, 4, 5 போதும். இது பெரிய ஸ்பூனாக இருக்குது, அதனால 5 போட்டுக்கிட்டேன். ரொம்ப போட்டாலும் கருப்பாக போயிருங்கள. சரிப்பா, நான் இஞ்சியை போட்டுக்கிறப்பா. இஞ்சி நல்லாவே போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா தட்டியாச்சு. ஸோ நம்ம வந்து நல்லா ரொம்ப இஞ்சி போட்டோம்னா டேஸ்ட், டீயோட டேஸ்டே வந்து டபுள் ஆகும். சரிப்பா, ஒரு கரண்டி எடுத்துப்பா, கிண்டணும். எப்போவுமே பால் காய்ச்சும் போது கிண்டி கிண்டி தான் காய்ச்சிட்டு பொஸ்ஸும் கொஞ்சம் வந்துடும். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம இடிக்க போகிறோம் உரல்ல. பொதுவாக வந்து சில பேர் வந்து இஞ்சி மட்டும் போட்டு டீ வைப்பாங்க, சில பேர் ஏலக்காய் மட்டும் போட்டு டீ வைப்பாங்க. அந்த பட்டையும் கிராம்பும் வந்து அவ்வளோவா வந்து சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் போட்டால் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ப்பா. ஆக்சிஜன் நல்லா உடம்புக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். காட்டையில் தூங்கும் போது ஒரு குளிர் காலத்தில் கூட கதவு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு கொடுப்பாங்க. காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கும், தூங்கின ஒரு எஃபெக்டே கிடைக்காது, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். இதை குடிங்க, ஆக்சிஜன் நல்லா எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா நம்மளுக்கு ஒரு ரிஸ்க்கா இருக்கலாம், சுறுசுறுப்பா இருக்கலாம். அபம், பித்தம், வாதத்தை போக்கக்கூடிய மூலிகை மருந்து கலந்துருக்கு. இதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு போவோம். இது பூராமே வறுத்து கூட பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆஹா, அப்பதைக்கு அப்ப போடணும்ப்பா. அப்படி போட முடியாதவங்க, அது நல்லது இல்ல, பாத்ரூம் எல்லாம் போயிடும். அப்பதைக்கு அப்ப நம்ம இடிச்சு போட்டாதான் வாசமா இருக்கும். என்ன டீ டைம்ல ரெண்டு இடிச்சுக்கலாம் இல்லையா, ரொம்ப நைஸா அடிக்கணும்லாம் தேவையில்லப்பா. இந்த மாதிரி பட்டை வந்து சுருள் பட்டை தான் நம்ம போட்டிருக்கோம். சுருள் பட்டை, கெட்டி பட்டையை காட்டு சுருள் பட்டை யூஸ் பண்றது ரொம்ப நல்லதுப்பா.
இல்லப்பா, கொதிக்க கொதிக்க உனக்கு நேரம் மாறணும். காலையில எந்திரிச்சு உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு தேப்பா இது. சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு எந்திரிக்கும் போதே தலைவலிக்குதும்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சுறுசுறுப்பு அடுத்தடுத்து வேலையில பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க டீ போடுறது சும்மா சாதாரணமா குடிக்காம இப்படி போட்டு குடிங்க. டீ காஃபி குடிக்காதவனும் இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து ரொம்ப பேர் வந்து டீ காஃபி குடிக்காம இருக்கிறதே இல்லை. அந்த குடிக்கிறத வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக குடிக்கலான்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் டீ குடிச்சு பழகிட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் நீஸ் தண்ணி தான் குடித்தோம். இப்போ எல்லாம் டீ டீன்னு எல்லாம் இந்த விளக்காரவங்க வந்தாங்கல்லப்பா, அப்போ பழக்கி விட்டு போயிட்டாங்கப்பா. அதையே நம்ம ஆரோக்கியமாக குடிப்போம்தான். இப்போ இஞ்சி இதுகள்லாம் போடுறது, இந்த வாசனை பொருளெல்லாம் போடுறது. நீங்கள் சின்ன வயசில் கடுங்காப்பி குடிப்பீங்கல்ல? கடுங்காப்பி இந்த சுக்கு காப்பி குடிப்போம். அதான் குடிப்போம். அந்த வெள்ளக்காரவங்க ஓசியாவே டீ முக்கு முக்குக்கு போட்டு கொடுத்தாங்கப்பா. கொடுத்து பழக்கி விட்டாங்க ஒரு வழியா. அப்புறம் அவங்க டீ எஸ்டேட் வச்சு சம்பாரிச்சு சம்பாரிச்சு பணக்காரன் ஆகலாம்ல. அதனால அப்படி செஞ்சு பூரா இருக்கிற மழை இயற்கை வளத்தை எல்லாம் அழிச்சு பூரா டீ எஸ்டேட் ஆக்கி எல்லாத்தையும் இப்ப உலகமே டீ குடிக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. அப்ப நம்ம அமைச்சிக்கலாம். இனிமேல் வந்து எல்லாரும் வந்து நீங்க டீ போட போகும்போது பாட்டி சொல்ற மாதிரி இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே வந்து போட்டு வந்து டீ வைங்க. உடனே கொண்டே இடிச்சு செய்யுங்கப்பா. ஏன்னா வாசம் போயிடும். இடிச்சு மொத்தமா திட்டம் இதுல என்ன இருக்கு? ரெண்டு ஏலக்காய் தட்ட போறீங்க, இந்த இதை லேசா தான் தட்ட போறோம். நம்ம மாவாவ அரைக்க போறோம். அதனால கொஞ்சம் சிம்மில் வைப்பா. நீங்க கொதிக்க வருதுல்ல, கொதிக்க ஆரம்பிக்குதா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த டீ தூள்ல கிருமி எல்லாம் இருக்குன்றாங்க. அதனால நம்ம பாலோட கிண்டி விட்டு கொதிக்க வைப்போம்ப்பா. இஞ்சி போட வேணாம். ஈவினிங் டைம் நீங்க ஏலக்காய் மட்டும் போட்டா கூட போதும். கொதிக்குது பாப்பனு பாடுப்பா. கொதிக்குது பாரு, ரெண்டு மூணு தடவை கிண்டி விட்டாச்சு, நல்லா கொதிக்குது. இந்த நேரத்துல நம்ம எடுத்து வடிச்சுக்கலாம். வடிச்சுக்கலாம்ப்பா. இப்ப வெள்ளை சக்கரையா இருந்தா கூடையே போட்டுடலாம்ப்பா, தெரியாது. இந்த நாட்டு சக்கரை ஒவ்வொன்றும் திரிஞ்சு போயிடும். அதனால இப்படி வடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம போட்டோம்னா அது அட்ஜஸ்ட் ஆயிரும், கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தேவைக்கு நான் போட்டுக்கிறப்ப இப்போ இது ஒரு அஞ்சு டம்ளர் இருக்கும், நான் அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணும். பாயில் பண்ணிட்டு இருக்கவும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடாதீங்க. கம்ம கம்ம கம்மனு வாசமா, அந்த வாசம் பிடிக்கும் போதே நம்மளுக்கு தெம்பு வந்துடும்ப்பா. எப்படா குடிப்போன் இருக்கும். காலையில் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து குடிங்க. அவசரப்பட்டு குடிச்சிடாங்க. காலைல தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமே லேசாக இது பண்ணிட்டு மெல்லமாக டீயை போட்டு ஒன்று ஒன்றா இடிச்சு போட லேட்டாகும் இல்லையா, போட்டுட்டு அமைதியாக உட்காந்து நல்ல நிதானமாக ரசித்து குடிங்கப்பா. சூடாக குடிங்க, சிப் பண்ணி பொறுமையாக வந்து என்ஜாய் பண்ணி குடிங்க. என்ஜாய் பண்ணி அந்த உமி நீரோடு முழுங்குங்க. தட்டைப்பிடி தட்டைப்பிடிப்பா. இன்னொரு கப்பு கொடு. எங்கள் அம்மா வீட்டில் வந்து டீ வந்து எல்லாமே வந்து சின்ன கிளாஸில் தான் வந்து குடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து டீ வந்து பெரிய கிளாஸில் குடிப்பாங்க, அதோட எனக்கு டபுள் மடங்கு. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி குடிச்சு குடிச்சு பழகி எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்தால் கூட அவங்களுக்கு நான் பெரிய டம்ளர் கொடுப்பேன்னா அவங்க அப்படியே பார்ப்பாங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய டம்ளர் டீ தெரியல, பாதி கொடுங்க பாதி கொடுங்க அப்படின்னு. ஸோ பாட்டி வந்து நல்லா திருப்தியாக இருக்கும். ஆமாம், ஒரு டம்ளர் இங்கே வந்து எங்கள் வீட்டில் பெரிய அப்படின்னு கம்ம கம்ம கம்மனு இந்த இஞ்சி வாசனத்தோட பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனோட அருமையான டீ காலையில குடிச்சிட்டு எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கணும்ப்பா. நானும் பாட்டியுமே வந்து டீயை வந்து ரொம்ப பொறுமையா உட்காந்து குடிப்போம், சூடா குடிப்போம். இப்ப வந்து இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டனால இதுக்கப்புறம் நாங்க வந்து ரெஸ்ட் தான் எடுக்க போறோம், உட்காந்து பொறுமையா உட்காந்து குடிக்க போறோம். இதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க போட்டு குடிங்க, எல்லாரும் ஹெல்த்தியா இருங்க. வேற ஒரு வீடியோவோட நாங்க நாளைக்கு உங்களை மீட் பண்றோம். அன்டில் தென் பை.
வாழ்க வளமுடன். ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே.